கியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு காலை வணக்கம் டென்மார்க்கில் நடைபெறும் மிஸ் யூனிவர்ஸ் எனப்படும் அழகுராணி போட்டியில் முதல் தடவையாக இறுதிச் சுற்றுக்கு தமிழ் பெண்மணியான நர்வினி டேரி ரவிசங்கர் தெரிவு செய்யப்பட்டார் அடுத்த வாரம் டென்மார்க் தலைநகர் ஹெபன்னேகின் இறுதிப் போட்டியில் நடைபெற இருக்கின்றது இது மூன்று முக்கிய பிரிவுகளாக நடைபெறும் முடிவில் மிஸ் டென்மார்க்கின் ஜூனிவர்ஸ் தெரிவு செய்யப்படுவார் கடந்த பல மாத காலமாக நடைபெற்று வரும் இந்த போட்டியின் பல படிகளையும் தாண்டி ஓர் ஈழத் தமிழ் பெண் துணிகரமாக இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருப்பது கவனிக்கத்தக்கது மிஸ் ஜூனிவர்ஸ் என்ற பெயருடன் நடைபெறும் இந்த போட்டி தெனிய டென்மார்க்கில் மட்டும் நடைபெறும் போட்டி அல்ல உலகளாவிய மிஸ் ஜூனிவர்ஸ் எனப்படும் போட்டியுடன் இணைந்த சர்வதேச போட்டியாகும் இதில் இறுதி சுற்றில் வெற்றி பெறுபவர் அடுத்த கட்டமாக அமெரிக்கா செல்ல வேண்டும் அங்கு உலகத்தின் மற்றைய வெற்றியாளர்களை சந்திக்க வேண்டும் அங்கு இவர்கள் இணைந்து தங்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தால் இந்த உலகத்தின் மேம்பாட்டுக்கு செய்ய வேண்டிய உயர் கருமங்கள் ஜாதென சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் டென்மார்க்கில் அழகுராணி போட்டி நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டென்மார்க்கில் நடைபெற்ற முதலாவது அழகுராணி போட்டியில் வெற்றி பெற்றவர் எடித் ஜோகான்சன் என்ற டெனிஸ் அழகியாகும் அன்று தொடங்கி இன்று வரை டென்மார்க்கில் நடைபெறும் போட்டிகளில் அவ்வப்போது வெளிநாட்டவர்கள் பங்கேற்றாலும் இப்போதுதான் முதற்தடவையாக தமிழ் பெண் ஒருவர் பங்கேற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கின் முதலாவது மிஸ் ஜூனிவர்ஸ் தமிழ் போட்டியாளரான நர்வினி டேரி ரவிசங்கர் டென்மார்க் ஒல்போ பல்கலைக்கழகத்தில் சமூக நலத்துறையில் முதுமானி கற்கை கற்கும் மாணவியாவார் இவருடைய பெற்றோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் போர் காரணமாக தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து அங்கிருந்து ஒன்பது வயதில் டென்மார்க் வந்தவராவார் திரைப்படம் நடித்தல் காணொலிகளை தயாரித்தல் நடித்தல் பாடல்கள் எழுதி இயக்குதல் சமுதாய பணிகளை முன்னெடுத்தல் என்று பலதரப்பட்ட துறைகளில் முனைப்போடு செயற்பட்டு வரும் ஒருவராவார் உயிர்வரை இனிதாய் எனும் நர்வினி டேரி நடித்த முதலாவது திரைப்படமாகும் இப்படத்தில் முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்த நர்வினி டேரி ரவிசங்கர் நோர்வே சுவிட்சர்லாந்து திரைப்பட விழாக்களில் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றுள்ளார் அத்திரைப்படத்தில் பாடல் ஒப்பனை என்று பல பகுதிகளில் பணியாற்றினார் மேலும் ஒரு திரைப்படத்தில் நடித்துள்ளார் இலங்கை இந்திய கலைஞர்கள் இணைந்து உருவாக்கிய அப்படத்திலும் நர்வினி முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ளார் விரைவில் தமிழகத்திலும் இலங்கையிலும் திரைக்கு வரவுள்ளது டென்மார்க்கில் சமுதாய நலத்துறை சார் கல்வியை கற்றதோடு இயல்பாகவே சமூக அக்கறைமிக்க பணிகளில் ஈடுபடுவதும் இவருடைய வாழ்வியல் பணியாகும் அந்த வகையில் குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக இவருடைய இயக்கத்திலும் எழுத்திலும் வெளியான காணொலி பாடலொன்று சென்ற ஆண்டு நோர்வே திரைப்பட விழாவில் சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்பட்டது மிஸ் யூனிவர்ஸ் எனும் போட்டியானது உடல் அழகை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல பெண்களிடையே சுய நம்பிக்கையை வளர்ப்பதும் அவர்களை இந்த உலக மேம்பாட்டுக்காக பாடுபடும் ஆளுமையாளர்களாக உருவாக்குதல் போன்ற பல உன்னத பணிகளை உள்ளடக்கியதாகும் உணவு கட்டுப்பாட்டில் இருந்து உலக கட்டுப்பாடு வரை இதில் பல பயிற்சிகள் உண்டு அத்தனை அம்சங்களிலும் தனித்துவமாக சிந்தித்து வெற்றி பெறும் ஒருவரே நிறைவாக வெற்றி முடியை சூடிக்கொள்ள முடியும் இந்த வெற்றி முடியை சூடும் ஒருவர் மனிதாபிமானத்தின் குரலாக இருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரசாங்கம் வணிக நிறுவனங்கள் நிதித்துறை ஒளிபரப்பு திரைப்படம் போன்ற பல்வேறு துறைகளிலும் பிரகாசிக்க இப்போட்டியானது உந்து சக்தியாகவும் அமைகிறது மேலும் இது டென்மார்க்கை மட்டும் எல்லையாகக் கொண்டதல்ல உலக நாடுகளுடன் இணைந்த பணியாகும் மிஸ் யூனிவர்ஸ் எனப்படும் உலக அழகியாக வெற்றி பெற்றால் அந்த கிரீடத்தை வைத்து சொந்த நாட்டிலும் அகில உலகத்திலும் மனித குலத்தால் தீர்க்க சவாலாக இருக்கும் பிரச்சினைகளை தீர்த்து அதை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் என்ற கேள்விக்கான விடையின் தனித்துவமும் இந்த போட்டியில் முக்கியம் பெறுகிறது மேலும் ஒருவர் மிஸ் ஜூனிவர்ஸ் என்ற போட்டியில் வெற்றி பெறுவதனால் சமுதாயம் அடைய போகும் பயன் என்ன இதற்கு சரியான பதில் கொடுக்கும் விதமாக ஒன்றல்ல இரண்டல்ல அனைத்து ஆற்றல்களையும் வெளிப்படுத்த வேண்டும் இப்போட்டியில் ஒருவர் பங்கு போதே அவரிடம் ஒரு தன்னம்பிக்கை மலர்ந்து விடுகிறது உலகம் முழுவதும் வருடம் தோறும் பத்தாயிரம் பெண்கள் இப்போட்டிகளுக்கு வருகின்றார்கள் அவர்களுக்கு அது ஒரு சமுதாய அந்தஸ்தை வழங்குகிறது டென்மார்க்கில் நடைபெறும் மிஸ் ஜூனிவர்ஸ் என்ற அழகு ராணி போட்டியானது தமிழர்களையும் இணைத்து முன்னேறும் டென்மார்க் நாட்டிற்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கிறது போட்டியில் வெற்றி பெற டியூப் தமிழ் காணொளி நேயர்களினுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இலங்கையில் இருந்து டிவென்யா டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே